சொல்லுங்க சார். சார் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும், போகிற வழியில் கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? அதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுதோ நான் கொடுத்துறேன் சார். ஓகே சார், இறக்கி விட்டுறேன், உட்காருங்க. ஏறி. ஓகே சார். யாரையும் நம்பி லிஃப்ட் கொடுக்க முடியல சார். ஏதோ நீங்கள் அர்ஜென்ட் சொன்னனால தான் ஏற்றினேன். ஏன் எதுக்கு ஏத்துறது இல்ல? ஏதாவது பிரச்சனையா? கார் எடுத்துனா கார்ல ஏறிட்டு கழுத்துல கத்திய வச்சிருக்காங்க. அப்படியே உங்களை பார்த்தா அப்படி தெரியல சார். சார் என்ன சார் இது? ஏய் வண்டி ஓடுற வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று பட்டப்பகலில் பூந்தமல்லி அருகே மர்ம நபர்கள் லிப்ட் கேட்டு சென்று கால் டாக்ஸி டிரைவரை அடித்து கொலை செய்துவிட்டு காரை கடத்தி சென்றுள்ளனர். இந்த பயங்கரமான சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது கால் டாக்ஸி டிரைவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிரைவரை கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்ஸ் கொலை வழக்க பத்தி கால் டாக்ஸி டிரைவரிடம் கேட்போம். போலீஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். தொடர்ச்சியா கால் டாக்ஸி டிரைவர்களை கொண்டுட்டு காரை திருடிட்டு போற சம்பவம் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். நான் 10 வருஷமா கால் டாக்ஸி டிரைவரா இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்ல சார். 3 மாசம் முன்னாடி ஒரு கால் டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணிட்டு காரை கடத்திட்டு போயிட்டாங்க. பெரும்பாலும் இந்த சம்பவம் இரவு நேரத்துல தான் நடக்குது சார். இந்த ஐஃபை உலகத்துல அவங்கவுங்க வசதி தந்தபடி எத்தனையோ கால் டாக்ஸி வந்துருச்சு. இப்ப நினைச்ச இடத்துல இருந்து போன் ஆப்ல புக் பண்றாங்க. ஒரு கஸ்டமரை ஏத்திட்டு போய் அவங்கள இறக்குறதுக்குள்ள உள்ளுக்குள்ள பயந்து பயந்து சவாரி ஓட்டிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி இவங்க பிக்கப் பண்ற இடமோ மர்டர் பண்ற இடமோ சிசிடி கேமரா இல்லாத இடமா பார்த்துதான் இதை பண்றாங்க. மேற்கொண்டு கார்ல இருக்க ஜிபிஎஸ் கருவியை டேமேஜ் பண்ணிடுறாங்க. இப்படி பிக்கப் போற டிரைவருக்கு பாதுகாப்பு இருக்கானா? இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேரும் போன் நம்பருமே ஃபேக்கா இருக்கு. அதனாலயே இவங்களை ட்ரேஸ்அவுட் பண்ணி பிடிக்கிறதுல எங்களுக்கு சிரமமா இருக்கு. சீக்கிரம் அந்த கொலைக்காரங்களை போலீஸ் பிடிச்சா நல்லா இருக்கும். என்னோட தலைமையில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடிட்டு இருக்கோம். இதுவரை யாரையும் பிடிச்ச மாதிரி தெரியல. நிச்சயமா கூடி சீக்கிரத்துல பிடிச்சிருவோன்னு உறுதியா நம்புறோம். தேங்க்யூ. நம்மளை யாரால பிடிக்க முடியாது. நியூஸ் பார்த்தேன், நம்மளை பத்தின விஷயம் தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் உசாரா இருங்க. எக்காரம் வந்து போலீஸ் கையில் மட்டும் பற்றாதீங்க, பார்த்து நடந்துங்க. இல்ல சரி, அண்ணன் தொலைச்சிருவாரு. அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? மகே, இது கார் கடத்துற விஷயம் இல்லை, பொருளை காரில் கடத்துற விஷயம். சேட்டுக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஹெராயின் பவுடரை கை மாற்றி விடணும். இது கார் கடத்துற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை. இதை பாருங்க, இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். 2 கோடி ரூபாய் சரக்கு. என்ன விஜய்? சொல்லுங்கண்ணே, வேலையை முடிச்சிடும். இதை பாருங்க, பவுடரை இந்த தடவை நம்ம காரில் கடத்த வேணாம், கால் டாக்ஸியில் கடத்தலாம். அப்போ தான் நாம் மாட்ட மாட்டோம், ஈஸியாக தப்பிக்கலாம். மாட்ட மாட்டோண்ணே, வேலை முடிஞ்சவுடனே சிம் தூக்கி எறிகிற மாதிரி செல்லையும் சேர்த்து தூக்கி எறிஞ்சிருவோம். ஏன்னா அந்த செல் யூஸ் பண்ணால் ஐஎம்ஐ நம்பர் வச்சு நம்மளை பிடிச்சிருவாங்க. டேய், நீங்களாம் ஃபேக் நம்பர் தானே யூஸ் பண்ணுறீங்க? அப்பப்போ ஃபேக் நம்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பிரச்சனை வராது. அதை விட முக்கியமான விஷயம், வேலை முடிஞ்சதும் காரில் இருக்கிற டிஸ்பிளேவை தூக்கி எறிஞ்சிடணும். இல்லைன்னா கார் எங்கே போகுது எங்கே வருதுன்னு ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் எல்லா கார்லையும் ஜிபிஎஸ் சிஸ்டம் பொருத்திருக்காங்க, புரியுதா? ஓகேண்ணே. வேலை முடிஞ்சதும் பணம் வந்துடும், சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பாக எதுவும் செஞ்சிடக்கூடாது, பார்த்து நடந்துங்க. முடிச்சுட்டு வரோம், கிளம்புங்க கிளம்புங்க. வரேன் வரேன். ஹலோ, வெல்கம் டு ஃபாஸ்ட் ட்ராக். உங்க நேம் சார்? சுடல மாணிக்கம். ஓகே சார், உங்க कांटेक्ट நம்பர்? 9176397859. ஓகே, உங்களுக்கு எங்க பிக்கப் சார்? ஆழ்வார்பேட்டை டிடிகே ரோட். டிராப் சார்? பாண்டிச்சேரி காலாப்பட்டு. ஓகே சார், உங்களுக்கு கேப் அலாட் ஆயிருச்சு. ஓடிபி நம்பரும் டிரைவர் நம்பரும் உங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துரும். ஃபாஸ்ட் ட்ராக் அழைத்தமைக்கு நன்றி.
ஹலோ, ஆ வணக்கம் சார். ஆ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். ஆ, எங்கே சார் பிக்கப் பண்ணோம்? ஆழ்வார்பேட் டிடிகே ரோடு. இப்போ எத்தனை மணிக்கு சார்? சரியாக 7 மணிக்கு. ஆ ஓகேங்க சார், வந்துடுறேன் சார். ஆ ஓகே, தேங்க்ஸ் சார். ஹலோ, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். எங்கே இருக்க? நான் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக சாலிகிராம் வரைக்கும் போயிட்டுருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் நம்ம லவ் மேட்ரு எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா உடனே வந்து பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். எப்போ வர சொன்னார்? ஷார்ப்பாக 7 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடு. ஹலோ அண்ணா, பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ட்ரிப் போகணும், நீங்கள் போயிட்டு வரீங்களா? தம்பி சரவணா, என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வர இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போகிறேன்ப்பா. தப்பா நினைச்சுக்காதப்பா. சரிப்பா. இல்லை தம்பி, ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் மலேசியா போகிறாரு. அவர் அண்ணாநகர்லேருந்து பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும். அவர் ரொம்ப வேண்டியவருப்பா. அதான் நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? வேறு யாராவது டிரைவர் ட்ரை பண்ணேன். நான் டியூட்டி முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகே சரவணா. சரிப்பா, நான் வச்சிடறேன். சரி ஓகேண்ணா, நான் பார்த்துக்குறேன். சொல்றா மச்சான். டேய் மாப்பிள்ளை, எங்கடா இருக்க? ஏய் வடபாணி 100 ரோட்ல இருக்கண்டா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல மாப்பிள்ளை, ஈவினிங் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணோம், பாண்டிச்சேரி ட்ரிப்பு, நீ போயிட்டு வந்துறியா? ஏன்? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளை, அஸ்வினியோட அப்பா ஈவினிங் 7 மணிக்கு பார்க்க வர சொல்லியிருக்காரு. அப்படியா? சரி சரி, உன் ஆளோட அப்பனை போய் பாரு. நான் கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் கால் டாக்ஸி டிரைவர் கமலநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க, முதல்ல வேற யாரோ டிரைவர் பேசுனாங்க, அவர் வரலையா சார்? அவரால் வர முடியல, நான் தான் உங்களை பிக்கப் பண்ண போறேன் சார். அப்படியா, சரி வாங்க. எங்க சார் வரணும்? 7 மணிக்கு ஆழ்வார்பேட் டிடி கேரு. ஆ அப்படிங்களா சார், பா 7 மணிக்கு வந்துடுறேன் சார். ஏதாவது டவுட் இருந்தா ஃபோன் பண்ணுங்க. ஆ ஓகே சார். பரவாயில்லையே, சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க சார். கால் டாக்ஸி டிரைவர்னா சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு போகணும், அதான் பழகிருச்சு. வாங்க தம்பி, காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா பரவாயில்ல. கால் டாக்ஸி டிரைவர்ன்றீங்க, மாதம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க சார்? அது டியூட்டியை பொறுத்து மாதம் ஒரு 15-20 வரைக்கும் கிடைக்கும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. இப்போ இருக்கிற லவர்ஸ் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. ஏன் தெரியுமா? சென்னையில் வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், குழந்தைகள் படிப்புன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. இப்போது நீங்கள் வாங்குகிற சம்பளம் போதுமா? என் பொண்ணை எப்படி இந்த சம்பளத்தில் சந்தோஷமாக வச்சுப்பீங்க சார்? கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ சார். எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு சீட்டு போட்டிருக்கேன் சார், அது கிடைச்சதும் டியூ போட்டு சொந்தமாக ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் சார். கார் டிரைவர்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த காலத்தில் வைக்கப்படுறாங்க, ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க. ஓகே, என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க எனக்கு டைம் கொடுங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு சின்ன கண்டிஷன், கார் வாங்கின பிறகு தான் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுப்பேன். கண்டிப்பாக சார், காரை வாங்கிட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி தம்பி. ஓகே அம்மா, வர சார். ஆ வாங்க. வரமா? வாங்க தம்பி. கிடைக்கும் Thank you.
சார், வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சரி, போயிட்டு வாங்க. சொல்லுமாப்ளா. எங்கடா இருக்க? என்னமாப்ளா, ஏதா பிரச்சனையா? ஆமாண்டா, நீ பிக்கப் பண்ண சொன்ன கஸ்டமர் நாலு பேர், அவங்க பொட்டலங்கட்டிலலாம் பேசிக்கிறாங்கடா. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ பண்ணுறாங்களான்னு பயமாக இருக்குடா மாப்ளை. மாப்ளை, நீ ஒன்றும் பயப்படாத. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? நான் இப்போ இரவு வண்டலூர் புறவழிச்சாலையில் கால் டாக்ஸி ஓட்டுநரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் காரை கடத்தி சென்றுள்ளனர். இந்த தொடர் கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மத்தியிலும் இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலையான கால் டாக்ஸி ஓட்டுநரின் உடல் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. போனது எங்கே, என் உசுறு வாடுது இங்கே, என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே, என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஓடி ஓடி உழைச்சாலும் ஓடமீனு போல் வருமா? சென்னையில வீடு வாங்குறமோ இல்லையோ, கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து இந்த காரை வாங்கிட்டோமா. கார் டாக்ஸிலையும் நினைச்சிட்டேன். ஒரு நாள் டியூட்டி போலன்னு ஏன் அப்படியே கை வஞ்ச மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும் சோறு போறது விவசாயினா, எனக்கு சோறு போறது இந்த கார் மாப்பிள. என்ன, இதுக்காக என் உயிரை கூட விடுவண்டா? பாடுபட்டு பதம் கோலைஞ்சா வெட்டுப்பட்டு சாகணுமா? பாட்டால் இனித்தம் நித்தம் செத்து செத்து பொழைக்கணுமா? பாட்டால் இனித்தம் நித்தம் செத்து செத்து பொழைக்கணுமா? கூட்டு போவாங்க. மாப்பிள்ள
சோறு போறது விவசாயினா எனக்கு சோறு போறது இந்த கார் மாப்பிள. சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன். என்ன சொல்லு? சார், என் ஃப்ரெண்டு கால் டாக்ஸி டிரைவர் கமல்நாத கொலை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு? அதான் சார், என் ஃப்ரெண்டு கமல்நாதனை கொலை பண்ண அக்யூஸ்டோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. என்னது சார்? அந்த ஃபோன் நம்பரை வச்சு எப்படியாவது அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம்ல. இந்நேரத்துக்கு அந்த அக்யூஸ்ட 1000 ஃபோன் நம்பரை மாற்றிருப்பான். இதையெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. சரிங்க சார். வணக்கம் சார். இவங்களாம் யார்? இவர் கால் டாக்ஸி டிரைவர் சார். சார் வணக்கம் சார், நானும் கால் டாக்ஸி டிரைவர் தான் சார். இவங்க கமல்நாதனோட ஒய்ஃப். வணக்கம்யா. இவங்க கமல்நாதனோட அம்மா சார். வணக்கம்யா. சார், சீக்கிரமாக அக்யூஸ்ட்டை பிடிங்க சார், அப்போ தான் கால் டாக்ஸி டிரைவர்லாம் நிம்மதியாக இருப்போம். இப்போலாம் எந்த கஸ்டமரை பார்த்தாலும் அக்யூஸ்ட் மாதிரியே தெரியுறாங்க சார், டியூட்டிக்கு போகவே பயமாக இருக்குது சார். என் குடும்பத்துக்கு என் பிள்ளை ஒருத்தந்த ஐயா கால் டாக்ஸி கால் டாக்ஸின்னு ராவும் பகலும் கஷ்டப்பட்டு கடைசியில் என் பிள்ளைய இல்லாமல் பண்ணிட்டாங்களே. சார், எங்கள் வீட்டுக்காரரை கொலை பண்ணவங்கள எப்படியாவது கண்டுபிடிங்க சார். கவலைப்படாதீங்க, எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவோம், புரியுதா? ஏமா, புருஷன் சேர்த்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே இன்னொருத்தனை செட் பண்ணி கூட்டின்னு வந்திருக்க. அப்படிலாம் இல்லைப்பா சார், நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை சார். சுமாருமா, சார் தான் விசாரிச்சுட்டு இருக்காருல்ல. யோ, ஓகே சார். இங்கே பாருமா, என்ன பேசுறதுன்னு தெரியாதா? அவங்கள பார்த்து அப்படி சொல்கிறேன். சாரி சார். உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் சார், நாங்கள் சிட்டி கமிஷனில் போய் பார்க்குறோம், இல்லைன்னா மனித உரிமை கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யோ, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறேன்? ஆ, நாங்கள் எதுக்கு இருக்கோம் இந்த கேஸை? நான் தானே டீல் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக நாங்கள் அக்யூஸ்ட் பிடிச்சிருவோம், புரியுதா? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, கிளம்பு, கண்டிப்பாக பிடிச்சிருவோம், போங்க. சரி சார். கண்டிப்பாக பிடிச்சலாம், போங்க. இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? இல்லைண்ண, நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்த கமல்நாதன் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கலகலன்னு இருந்தான், ஆனால் இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லை, அவன் மொத்த குடும்பமே உறைஞ்சி போயிருக்குண்ணே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏய், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இனி என்ன பண்ணலான்னு யோசி. என்னென்ன பண்ணுறது? ஏதாவது செய்யணுண்டா. நம்ம நண்பன் கமலநாதன் உயிரை விட்ட மாதிரி இன்னொரு கால் டாக்ஸி டிரைவர் சாகக்கூடாது, சாகவும் விடக்கூடாது. நம்மளாம் சாதாரண கால் டாக்ஸி டிரைவருங்க, நம்மளால் என்ன செய்ய முடியும்? டேய், இன்னைக்கு கமல்நாதன், நாளைக்கு நீ, நாளானிக்கு நான், அதுக்கப்புறம் இவன், இப்படி எல்லாரும் செத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. சரிதான், அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. யாரு? போலீஸா? தம்பி, நான் ஆட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் பிசி குமரவேல் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியாக பேசணும், பார்க்க முடியுங்களா? எங்கே வரணும் சார்? இன்னைக்கு ஈவினிங் எங்கன்னா போரூர் முண்டக்கண்ணிமன் கோயில் தெருக்கு வந்திருப்பா. ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன். மறக்காமல் வந்திருப்பா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? தம்பி, அன்றைக்கி கார் மெக்கானிக் ஷெட்டில் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போனீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்த அப்படி எப்படி என்கிட்டயே வந்து கமிஷனர்கிட்ட போவேன், மனித உரிமைகள் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறான் பார்த்தியா? காரில் கஞ்சா கடத்துறான்னு சொல்லி 6 மாதத்துக்கு உள்ளே போடலாமா? ஆமாம் சார், கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே தள்ளினா தான் அவங்களுக்கு புத்தி வரும். அப்போ தான் அதுவும் இல்லாமல் நம்ம வேறு கேஸ் இல்லாமல் இருக்கும். என்கிட்டயே மாட்டுவானுங்கள்ல, பார்த்துக்கிறேன். தம்பி, போலீஸுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை எது வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. போலீஸ்கிட்ட மட்டும் நண்பனாகவும் இருக்கக்கூடாது, பகையாளியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகையாளியாக மட்டும் ஒருத்தனை நினச்சிட்டாங்கன்னா அவனை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் போலீஸ்காரன் தான்ப்பா, ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்கு, மனசு கேட்கல. அதான்ப்பா உங்ககிட்ட சொல்லிட்டேன், உன்னை பார்த்தா பாவமாக இருக்குப்பா, எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு.
இப்ப சொல்லுங்க, போலீஸ் எப்படி நம்புறது? கமல்நாத கொலைக்கு நியாயம் எதிர்பார்க்க முடியாது. அவன் பாத்துக்குவான், இவன் பாத்துக்குவான்ட்டு இருந்தோம், கடைசி வரைக்கும் நாமளும் பாத்துக்கிட்டேதான் இருக்க முடியும். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. இவன் சொல்றது கரெக்ட் தான்டா. முடியாதுன்னு முணுமுணுத்துட்டு இருக்கிறத விட முடியும்னு முயற்சி செஞ்சு பார்த்தா எல்லாம் முடியும்டா. நம்ம நண்ப சாவு காரணமானவனை சும்மா விடக்கூடாது. ஓடு, துரத்து, கண்டுபிடி, நாங்களும் கூட இருக்கோம். ஏமா ஒரு மாதிரியா இருக்கு. இப்பெல்லாம் அவன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணா ஃபோனு கட் பண்றான். கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு நல்லாவே தெரியுமா, கால் டாக்ஸி டிரைவருக்கெல்லாம் ஒரே மாதிரி மனோபாவம் இருக்காங்க. நிரந்தர வருமானமும் கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிடறேன். நிரந்தர வருமானம், ஃப்ளாட்ஸு, காரு, சேவிங்ஸ்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அவன் சொந்தமாக கார் வாங்க போகிறான்னு சொன்னான். வாங்குவானா மாட்டானான்னு கூட தெரியல. அவனை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருப்பியான்னு சொல்ல முடியாது. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இவ லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கல்ல, இப்ப புரியுதா? எதுக்கு போன் மேல போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ற? ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், புரிஞ்சுக்க. அப்படியா? என்கிட்ட பேசுறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஆசாசியா உன்கிட்ட பேசணும்னு போன் பண்ணா போனை கட் பண்ற. இப்பெல்லாம் சரியா பேச மாட்டேங்கிற, சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஏன்? நான் தான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணேன், அது உனக்கு பிடிக்கல. ஆமா, என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னான். என்ன சொன்னாங்க? கால் டாக்ஸி டிரைவர்லாம் நம்பாத, கார் கியர் அடிக்கடி மாத்துற மாதிரி பொண்ணுங்களையும் மாத்துவாங்கன்னா. அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. கால் டாக்ஸி டிரைவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டெய்லி ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்ல எத்தனையோ கார் டிரைவருங்க கை காலையிலேருந்து வீட்டில் இருக்காங்க. போய் பாரு, டெய்லி 400 கிலோமீட்டர் கார் ஓட்டினா உடம்பு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? போகிற ஊரில் ராத்திரி பகல்னு பார்க்காம பாத்ரூம் கூட போக முடியாமல் எவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்காங்க தெரியுமா? வெளியூருக்கு வண்டி ஓட்ட போனால் எப்போ சாப்பிட போகிறேன்னு தெரியாமல் ரோட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டு கார்லேயே தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். அதை அனுபவிச்சிருக்கியா? ஏசிலேயே தூங்குற நீ 1 மணி நேரம் உச்சி வெயில்ல கார்ல உட்காந்து தூங்கிருக்கியா? பொங்கல் தீபாவளின்னு கூட பார்க்காம உன் குடும்பத்தை பிரிஞ்சிருந்து அழுதுருக்கியா? டியூட்டிக்கு போன டிரைவர் பாதுகாப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் தவிச்சிட்டு இருப்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டிரைவரும் சாவ நோக்கி தான் வேலை செய்யறாங்க. ஸ்டேரிங்க பிடிச்சு பிடிச்சி கையே காப்பு காய்ச்சி போச்சு. கட்டாத சம்பளம், கிடைக்காத மரியாதை, மலராத சந்தோஷம், தொலையாத சோகம், இப்படிதான் டிரைவரோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. புரியுதா? சோ சாரி சரவணா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இனிமே டிரைவருங்களை பத்தி தப்பா பேச மாட்டேன், உங்களையும் தப்பா நினைக்க மாட்டேன். ஓகேவா? சாரி, ப்ளீஸ், பாய். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்களை கொடூரமாக கொலை செய்துவிட்டு காரை கடத்தும் மர்ம கும்பலை பிடிக்க உதவி ஆணையர் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சார், வணக்கம் சார். வணக்கம். என்ன குமரவேல், சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். ஆமா, இன்ஸ்பெக்டர் எங்க சார்? அவரு மெடிக்கல் லீவ்ல இருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். ஓகே, கால் டாக்ஸி டிரைவர் மர்டர் கேஸ் நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன், நீங்களும் என் கூட இருந்து கோஆபரேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா கால் டாக்ஸி ஆஃபீஸ்க்கும் உடனே ஃபேக்ஸ் அனுப்பணும். அனுப்பிடுவோம் சார். நம்பர் 1, சந்தேகப்படுற மாதிரி யார் கேப் புக் பண்ணாலும் இமீடியட்டாக அவங்க கண்ட்ரோல் ரூமை காண்டாக்ட் பண்ணணும். ஓகே சார். நம்பர் 2, அவங்க காண்டாக்ட் பண்ணுற செல் நம்பரும்
அவங்க கொடுத்துருக்க ஐடி நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். நம்பர் 3, இம்மீடியட்டா எல்லா கால் டாக்ஸிக்கும் ஜிபிஎஸ் மஸ்ட் வச்சே ஆகணும். ஓகே சார். ராமதாஸ் சார், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கும் தான். ஓகே சார். சொல்லரே. அண்ணா, செலவு கொஞ்சம் பணம் வேணும். ஷெட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. ஓகே. என்னண்ணே, அந்த பசங்க பணம் கேட்டா கணக்கு வணக்கு இல்லாமல் கொடுத்துட்ருக்க? அன்னைக்கு அந்த பையன் என்ன துள்ளு துள்ளா மறந்துருச்சா? அண்ணா, நீங்கள் ஒன்றும் பணம் சும்மா தரல. டிரைவரை கொண்டுட்டு காரை கடத்திட்டு வந்து தரோம், அதுக்கு தான் பணம் தரீங்க. டிரைவரை தூக்கணும் எங்களுக்கு வாழத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்து இருக்க சொன்னேன். நல்லதுக்கு இல்லை. டேய், ஓரா சீனா போடாத, சீன் ஆயிடும். பயம் போச்சுன்னா நம்ம இடத்துக்கு பசங்க வந்துடுவாங்க, தனியாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. அவங்க பயத்தோடு இருந்தால் தான் நல்லா யோசிச்சுப்பாரு. ஹலோ. ஆ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன். ஒன்றும் சார், உங்களை நேரில் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சார், காரை திருடுறவன் விற்கிறவன் யாராவது ஒருத்தனை சொன்னீங்கன்னா போதும், என் ஃப்ரெண்டை கொலை பண்ண மொத்த கேங்கையும் நான் பிடிச்சிருவேன். பிடிச்சிருவீங்களா? இங்கே போலீஸே குற்றவாளியை கண்டுபிடிக்க திணறிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க் தம்பி, செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்போதைக்கு அப்போவே பேசி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸை க்ளோஸ் பண்ணுவோம். சம்மந்தப்பட்ட குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு போலீஸ்காரனா அதை நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். அதான் எங்கள் ரூல்ஸு. கொலை செய்யப்பட்ட கால் டாக்ஸி டிரைவர் உங்கள் ஃப்ரெண்டுங்கிறனால நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த கேஸை லீகலாக மூவ் பண்ணுறத விட அன்அஃபிஷியலாக மூவ் பண்ணுங்கள். நான் ஒரு வக்கீலை சொல்கிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள். மேக்ஸிமம் கார் திருடுற கேஸெல்லாம் நான் தான் அப்பியர் ஆவேன், பெயில் போடுவேன். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கால் டாக்ஸி டிரைவரை கடத்தி கொலை பண்ணுற கேஸில் நான் அப்பியர் ஆனதில்லை. நான் வேணால் பழைய அக்யூஸ்ட் நேம் லிஸ்ட்லாம் தரேன், நீங்கள் வேணால் விசாரித்து பார்த்துக்குங்க. ஓகே சார். என்னதில் சொல்கிற, கால் டாக்ஸி டிரைவரை மர்டர் பண்ணிவிட்டு காரை தூக்கிட்டாங்களா? இதை பார், தலை எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்குவேன். அதுக்குன்னு ஒரு டிரைவரை மட்டை பண்ணிவிட்டு காரை தூக்குற மட்டமான ஆள் நான் கிடையாது, புரிஞ்சுதா? ஏய், நீ சொல்கிற மாதிரி நீ யாருன்னு தெரியாது, புரியுதா? ஜெயிலேருந்து வந்து 4 நாள் ஆச்சு, இன்னும் தொழில் கொடுப்பால, கையில் 1 பைசா கூட இல்லை. செம்ம கானில் இருக்கிறான், போயிடு ஒரு அடியா. என்ன விஷயம்? இல்லை சார், உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். தப்பா எத்துக்காதப்பா. என்ன, யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன். எவன் வீட்டில் கார் திருடு போனாலும் போலீஸ்காரன் முதல்ல என் வீட்டுக்காக தான் தட்டுறான். அதனால் என் தொழிலை ஒரேடியாக விட்டேன். இல்லை, வேற எங்கேயோ திருட்டு கார் சேல்ஸ் கிடைக்குமாண்ணே, கம்மி ரேட்டில் ஒரு கார் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் சிந்தாரிப்பேட்டில் இருக்காரு. அண்ணா ஒரு நிமிஷம், இங்கே மெக்கானிக் வேலுன்னு யாரும் இருக்காங்களா? அப்படி யாரும் தெரியாது, அங்கே போய் கேளு. சரிண்ணா. ஆ, சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்களின் தொடர் கொலை சம்பந்தமாக மர்ம கும்பலை பிடிக்க சந்தேகப்படும் குற்றவாளிகளை பிடித்து விசாரிப்பதில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். என்ன ராமதாஸ், கால் டாக்ஸி மர்டர் கேஸில் சந்தேகப்படுற எல்லா கேஸ்டையும் பிடிச்சாச்சா? எல்லா கேஸ்டையும் பிடிச்சாச்சு சார். எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லா பையில உள்ளதான் இருக்காங்க. ஆ, வந்துடுங்க.
எதுக்கு பிடிச்சு கொண்டு வர சொன்னது தெரியுமா? சமீப காலமாக கால் டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணி காரை கடத்தி கொண்டு போகிற கும்பலுக்கும் உங்களுக்கு லிங்க் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நான் நினச்சேனா உங்களை அடிச்சு கூட உண்மையை வாங்க முடியும். நான் அதை விரும்பலை. நீங்களாவே உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன லிங்க் இருக்குங்கிறத சொல்லிடுங்க. அப்படி சொன்னீங்க, உங்கள் மேலே உள்ள கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். யார் யார் என்னென்ன பண்ணுறீங்கன்ற லிஸ்ட் எனக்கு வேணும், சொல்லுங்கள். சார், சிட்டியில் எவ்வளோ பேர் ஏரியாண்ட காரை நிப்பாட்டிருந்தாலும் அசால்ட்டாக கெத்து பண்ணி காரை தூக்கும் சார். தொழிலை விட்டு 5 வருஷம் ஆச்சு சார். சார், நம்ம ஸ்டைலே வேற சார். கார்லாம் தூக்க மாட்டோம், கார் அப்படியே தான் இருக்கும். காரில் இருக்க இன்ஜினியும் டயரையும் கழட்டி வித்துருவேன். அதுக்கு தனி ரேட் சார். நல்லா எப்பேற்பட்ட காராக இருந்தாலும் அசால்ட்டாக ஆச்சு தூக்கும் சார். நீங்கள் சொல்கிற ஆளை இது வரைக்கும் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை சார். எல்லாம் காண்டாச்சு சார். கார்லாம் ஹைடெக்காக மாறிச்சு சார். பக்கத்தில் போனாலே சவுண்ட் விடுது சார். சார், நல்லா ஒன்லி பிட் பாக்கி தான் சார். ரன்னிங்லேயே ஏறி ரன்னிங்லேயே இறங்கிடுவா சார். தொழிலை மாற்றிட்டு வேற தொழிலுக்கு போயிட்டேன் சார். சார், என் பேர் பைக் பிரபா சார். எப்படிப்பட்ட காஸ்ட்லி பைக்கா இருந்தாலும் அசால்ட்டா தூக்கிடுவேன். போன வர கூட ஒரு பைக் வந்தது, ஏதோ டியூக்காம கம்பெனிக்காரன் கூட வச்சிருக்க மாட்டான், அசால்ட்டா தூக்கிடுவேன்ட்டு. அதான் சார் நம்ம வேலை. சார், ஜெயின் ஜெயக்குமார் சார் என் பேரு. கழுத்துல மட்டும்தான் கை வைப்பேன், வேற வேலை எதுவும் தெரியாது சார். ஒன்லி பீரோ புல்லிங் சார். என் பேரு செல்லுசேகர். எல்லா மாடல போன வச்சிருவோம், ஐபோனை தவிர. ஏன்னா அது அச்சா ஐஎம்ஐ நம்பர் வச்சு புடிச்சிருவாங்க சார். 3 வருஷமா திருடுதல் பண்றேன், நான் இது மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்தது இல்லை. கால் டாக்ஸி டிரைவரை மட்டும் பண்ணிட்டு அந்த மாதிரி காரை நான் தூக்க மாட்டேன் சார். ரமதாஸ் சார், இவனுங்களுக்கு இந்த கேஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தோணுது. இவனுங்களை ரிலீஸ் பண்ணுங்க சார். இந்த மாதிரி 1000 கேஸை பார்த்தவனா தப்பா எடுத்துக்காதீங்க. இவனுங்களை விசாரிக்கிற மெத்தடே வேற. அப்படி விசாரிச்சா எல்லா உண்மையும் கேட்கிறவானுங்க. இல்லை நமக்கு இவங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவனுங்களை பற்றின டீட்டெயிலாக வாங்கிட்டு இவங்களை அனுப்பிடுங்க. சரி சார். ஏதோ இவனுங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஏய், வரிசையை வாங்கடா. உங்க உண்மையான அட்ரஸ் சொல்லணும். ஒவ்வொருத்தரா வாங்க. உன் பேர் என்னடா? செல்லுசேகர். எழுது. முதல்ல சலூனுக்கு போய் முடிய விட்டு. சார், என் கெத்தியா தான் சார். எழுதியா நீ? நீ போட்டியா சார்? எல்லாரும் போட்டாச்சா சார்? சரி, கிளம்புங்க.